கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. அவர் தாமே உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் தம்முடைய கண்ணின் மணியைப் போல காப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அதிலும் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்கள் கூட நான் தியானிக்க போகிற சங்கீதம் 51, ரொம்ப பிரசித்தமான சங்கீதம் இல்லையா? தாவீதின் சங்கீதம். தாவீது பாவம் செய்த பின்பு தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்ட போது பாடினதான ஒரு சங்கீதம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சங்கீதத்தை பற்றி தெரியும். நிறைய முறை இதை வாசிச்சிருக்கோம். நிறைய முறை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு அதை தியானித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதை நாமும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சங்கீதத்தை தியானிப்பதற்கு முன்பு அதன் கான்டெக்ஸ்ட், அது எந்த அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட விவரிக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நான் வைத்திருக்கிற வேதாகமத்திலே அந்த கான்டெக்ஸ்டும் எழுதப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பச்சைபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பச்சைபாலிடத்திலே தாவீது பாவம் செய்த உடனே அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்துவிடவில்லை. ஒரு பாவத்தை தொடர்ந்து பல பாவங்களை தாவீது செய்ய ஆரம்பித்தார். இதில் முதல் பாவமே தாவீது தன் கடமையை சரியாக செய்யாதது தான். அது ஒரு யுத்த காலம். ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டியதான காலம் அது. ஆனால் தாவீது தன்னோடு கூட இருந்த வீரர்களெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு தான் மாத்திரம் படுக்கையில் இருந்தார். தன் கடமையை சரியாக தாவீது செய்யவில்லை. அந்த படுக்கையில் இருந்து எழுந்து பின்பு உப்பரிகையிலே மாடியின் மேலே உலாவிக் கொண்டிருந்த போது தான் இந்த பாவத்தின் வேர் முதலாவது தோன்ற ஆரம்பிக்கிறது பாருங்க. ஆனால்தான் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஜப நேரத்தில் நம்ம ஜெபிக்கணுங்க. சபை கூடுகையை விட்டுவிடக்கூடாது. நமக்கென்று கடமைகள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று கடமைகள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜபம், உபவாசிக்க வேண்டிய நேரம் உபவாசம், வேதத்தை தியானிக்க வேண்டிய நேரம் தியானம். நாம் தேவனுக்கென்று பிறருக்கு நன்மை செய்ய வேண்டியதான காலகட்டங்களெல்லாம் நன்மைகள். உழைப்பு, நம்முடைய உழைப்பு ரொம்ப அவசியம். சோம்பேறியாக ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுடைய சிந்தை பிசாசின் கூடாரமாக மாறிவிடுகிறது இல்லையா? அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்போ நம்முடைய வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் எழும்பணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், நம்முடைய வேலைக்கு புறப்பட்டு போகணும், குடும்பத்தை கவனிக்கணும். சோம்பேறிகள் பாருங்க, சிந்தையில் அக்கிரமம் நிறைந்தவர்களாக யார் இருப்பாங்கன்னா சோம்பேறிகள் தான். நம்முடைய கடமைகள் எல்லாம் நம்ம சரியாக செய்யணும். கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்தில் இருக்கணும். நிறைய காரியம் இருக்குது, நம்முடைய கடமைகள். சரி, தாவீது தன்னுடைய கடமையை செய்யாமல் யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் தன்னுடைய உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது தான் பாவம் ஆரம்பமாகிறது. அது முதலாவது எங்கே ஆரம்பமாகிறது? கண்களிலே ஆரம்பமாகிறது. கண்ணின் இச்சை. கண்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு அசுத்தமுடைய கண்களுக்கு முன்பு வந்தாச்சு. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எதையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமுதாயம் டெக்னாலஜி முன்னேறிவிட்டதை பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கு கையில் இருக்க ஒரு செல்ஃபோனில் எதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் நமக்கு தகுதியாக இருக்குமா? ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றையும் பார்க்க முடியுமா?
பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ஒரு மனிதனுடைய கண் வெளிச்சமா இருந்தா அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த கண்ணுக்குள்ளேயே இருள் வந்துருச்சுன்னு வைங்களேன், சரீரம் முழுவதுமே இருளாகிவிடும். ஏன்னா கண்கள் தான் நம்முடைய சரீரத்தின் வாசலாக இருக்கிறது. அது எதை பார்க்குதோ அதை சிந்திக்கிறது, எதை சிந்திக்கிறதோ அதன் வழியாக இருதயம் போகிறது, எதன் வழியாக இருதயம் போகிறதோ அதன் வழியாக மனிதன் போகிறான், அவன் வாழ்க்கை தலைகளாக மாறிவிடுகிறது. கண்களின் இச்சை அது பிதாவாகிய தேவனால் உண்டானதல்லன்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த கண்களில் இச்சை இருக்கு பாருங்க, இதை நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கும் போது கொடுத்ததல்ல, இது உலகத்தினால உண்டானது. இச்சை தான் எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கு தெரியுமா. கண்கள் விரும்புகிறது எல்லாம் ஒரு மனிதன் தனக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவன்தான் பெரிய அக்கிரமக்காரனாய் மாறுகிறான், அவன்தான் பெரிய துன்மார்க்கனாக மாறுகிறான். மற்றவனுடைய மனைவி, மற்றவனுடைய பொருள், மற்றவனுடைய எல்லா காரியத்தையும், வீடாக இருக்கலாம், அல்லது மாடாக இருக்கலாம், அல்லது செல்வமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது அவங்க எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய பொருள், அதை கண்கள் இச்சிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்முடைய பாதைகள் மாற ஆரம்பிக்கிறது. சரி, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, நம்மை உண்டாக்கின நம்முடைய பரம தகப்பனால் உண்டானதல்ல, அது பிசாசினால் உண்டானது, அது உலகத்தினால் உண்டானது. இன்றைக்கு ஏவாள் மூலமாக உலகம் முழுவதற்கும் இவ்வளவு வேதனை வந்திருப்பதற்கு காரணம் கண்களின் இச்சை தான், கண்களின் இச்சை. அப்போ தாவீது அந்த உப்பரிகையிலிருந்து இச்சிக்கிறார், இன்னொருனுடைய மனைவியை இச்சிக்கிறார். சரி, இப்போ அந்த இச்சை கற்பம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை அப்படியே விட்டுட்டு அவர் போய் தன்னுடைய வேலையை பார்த்துருக்கலாம், ஆனால் இல்லை, அதை யோசிக்க ஆரம்பிக்கிறார், அதை கற்பம் தரிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இச்சையானது கர்ப்பம் தரித்து என்ன பண்ணுது, பாவத்தை பிறப்பிக்குது. அந்த பெண்ணை அழைத்து வர சொல்லி அவளோடு விபச்சாரம் செய்கிறார். இப்போ பாவம் பூரணமாகிருச்சு, பாவம் பூரணமாகிருச்சு, அவருக்குள்ளே அது ஒரு ஆத்தும மரணத்தை கொண்டு வந்து விட்டது. ஆத்தும மரணம் எப்போ வரும்னு தெரியுமா, உணர்வையே நம்ம இழந்து போய்டுறோம் பாருங்கள். அதாவது பாவம் செய்கிறோங்கிற உணர்வையே ஒரு மனுஷன் இழந்து விடும்போது தான் அவன் ஆத்துமா டோட்டலாக மறித்து விட்டது என்ற அர்த்தம். நீங்கள் நல்லா கவனிங்க, தாவீது இந்த விபச்சாரத்தை செய்த பின்பு தொடர்ந்து பச்சைவாளுடைய கணவனை கொலை செய்கிறார். அடுத்த பாவம், இந்த உணர்வில்லாத இருதயத்திலேருந்து என்னென்னலாம் வருது பார்த்தீங்களா, செத்துப்போன ஒரு ஆத்துமாவிலேருந்து என்னென்னலாம் வருது பார்த்தீங்களா, முதல்ல இச்சை, அப்புறம் இச்சையை கர்ப்பம் தரித்து பாவம், அது விபச்சாரம், அதன் பின்பு தொடர் கொலை. சகோதர சகோதரிகளே, நம்ம ஆரம்பத்திலேயே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவர் நம்மை ஜாக்கிரதை உள்ளவங்களாக தான் இருக்க சொல்கிறார். புறாவை போல கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களுமா இருக்கணும், உஷாராக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வீழ்ச்சி வரும்னு நமக்கு தெரியுமோ அல்லது தேவன் எச்சரிப்பாரோ உடனே அங்கே போகிறத நிறுத்திக்கணும். யாரோட ரொம்ப பேசுனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வரும்னு தேவன் எச்சரிப்பாரோ நம்மளை உணர்த்தப்படுவோமோ அப்பொழுதே அதை தொடர்பை கட் பண்ணிக்கணும். இட் இஸ் பெட்டர், அது ரொம்ப நல்லது. சரி, இப்போது இத்தனை பாவங்களையும் செய்துட்டார். நீங்கள் பைபிளை நல்லா படிச்சிங்கன்னா ஏறத்தாழ 2 வருஷத்துக்கு தாவீதுக்குள்ள அந்த உணர்வே இல்லை. தான் செய்ததான அக்கிரமத்தை குறித்து அவருக்கு உணர்வே இல்லாமல் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறக்குது, அப்புறம் அந்த பிள்ளை சாகுது, இதற்கெல்லாம் அப்புறம்தான் நாத்தான் வேல் என்கிற தீர்க்கதரிசி வந்து தாவீதுகிட்ட சொல்கிறார், நீ செய்த அக்கிரமம், நீ செய்த பாவம். அப்போ தான் தாவீது மீண்டும் உணர்த்தப்படுகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நான் இதை சொல்வதற்கு நிறைய காரணம் இருக்குது. இந்த சங்கீதத்தை நம்ம பலமுறை தியானம் பண்ணியிருக்கோம், ஆனால் அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். பச்சையபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு
நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது இந்த பாவத்தை உணர்த்துற வரைக்கும் தாவீதுக்குள்ள உணர்வே இல்லை பாருங்க செத்துப்போன மனுஷனை போல இருக்கிறாரு செத்துப்போன மனுஷனை போல இருக்கிறாரு அதான் நான் சொன்னேன் பாவம் செய்யும் போது ஆத்மா செத்து விடுகிறது அந்த உணர்வே இல்லாம போய் விடுகிறது எப்ப மீண்டும் உணர்த்தப்படுதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் அவரை சந்திக்கும் போது தீர்க்க தரிசி அவரை சந்திக்கும் போது நீ இப்படி பண்ணிட்டப்பா அப்படின்னு அதை உணர்த்தும் போது அவருக்குள்ளே உணர்வு வருகிறது அப்பதான் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து அவர் தன் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம ஏன் டெய்லி ஜெபிக்கணும் நாம ஏன் எப்போதும் பைபிள் படிக்கணும் நாம ஏன் சபை கூடுகையை விட்டு விடாமல் இருக்கணும் இது மூன்றுமே நமக்கு நம்முடைய நிலையை உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஒருத்தன் பாவம் செய்து விட்டு தேவ சமூகத்துக்கு வரும்போது பாருங்க அந்த தேவ சமூகத்தில் அவன் நிச்சயமாக உணர்த்தப்படுவான் காட்ஸ் பிரசன்ஸே நமக்கு முதல்ல ஏத்திரம உணர்த்தோம் நம்ம நிலையை நமக்கு ஒரு கண்ணாடியை போட காட்டிடும் பாருங்க ஏசாயா தீர்க்க தரிசி தேவனுடைய மகிமையை அந்த தேவாலயத்தில் பார்த்தபோது என்ன சொல்றாரு ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன் உணர்த்தப்படுறாரா பேதுரு பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நெருங்க நெருங்க அவர்கிட்ட வர வர என்ன சொல்றாரு பயந்து அப்பா நீங்க என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரே நீ என்னை விட்டு போய்விடும் நான் பாவியான ஒரு மனுஷன் கவனிக்கிறீங்களா த மோர் க்ளோசர் யூ கம் டுவர்ட்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் த மோர் யுவர் சின்ஸ் வில் பி விசிபிள் டு யூ நீங்க ஆண்டவற்றை நெருங்க 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 முதலாவது நம்முடைய பலவீனங்கள் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்தப்படும் உணர்த்தப்படும் பைபிளை படித்து பார்த்துக்கிட்டே இருங்க பைபிளை படிக்க 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 பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளை கண்ணாடியில் காண்பிப்பதை போல் அது காண்பித்து விடும் சர்ச்சுக்கு போய் பாருங்க எத்தனையோ நேரம் நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு ஊழியத்திற்கு வந்த பின்பும் சரி நான் தேவ சமூகத்துக்கு போகும்போது எங்கள் சபைக்கு போகும்போது பலவீனத்தோடு கூட போவேன் அந்த வாரமெல்லாம் அவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பலவீனங்கள் சோர்வுகள் ஆனால் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து எங்கள் பாஸ்டர் ஐயா தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறத கேட்கும்போது அது என்னை சீர்படுத்தி இருக்கிறது என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறது என்னை பலப்படுத்தி இருக்கிறது என்னை உணர்வுள்ளவனாக்கி இருக்கிறது க்ளோரி டு காட் அதனால தான் சபை கூடுகையை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் உணர்த்தப்படும் வரைக்கும் அவன் செய்வது தவறுன்னு அவனுக்கு தெரிவதே கிடையாது நீங்கள் உலகத்து மனுஷன்ட்ட போய் எப்ப நீ ஒரு பாவின்னு சொல்லி பாருங்களேன் உடனே கோவம் வந்துடும் நம்ம அடிக்க வந்து விடுவார் யாரை பார்த்து பாவின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ஆனால் தேவனே அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தும் போது பாருங்க அதே மனுஷன் அழ ஆரம்பித்து விடுவார் ஆமா நான் பாவிதான் அப்படின்னு அதுதான் அந்த உணர்வு தாவீதுக்கு நாத்தான்வேல் வந்து உணர்த்து வரைக்கும் தன் பாவத்தை குறித்த உணர்வே இல்லை செத்துப்போன ஒரு மனுஷனை போலத்தான் இருக்கிறார் ஆகையினால தான் ஜபம் வேணும் பைபிள் வாசிப்பு வேணும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு வேணும் சபை கூடுகை நமக்கு அவசியம் ஆண்டவர் ஐந்து விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறாங்களே எதற்காக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் உத்தமத்தில் உண்மையில் பரிசுத்தத்தில் நீதியில் நம்முடைய ஆண்டவருடைய சுபாவத்துக்கு ஒத்த சுபாவம் நமக்குள்ளே உருவாகிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் ஊழியங்கள் அதற்குத்தான் சபை கொடுகை அதற்குத்தான் ஜபஜீவியம் அதற்குத்தான் பரிசுத்த வாழ்க்கை வேத தியானம் இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குது க்ளோரி டு காட் உணர்த்தப்படாத வரைக்கும் ஒரு மனுஷன் இருளிலே இருக்கிறான் அதுதான் ரோமர் 1 பவுல் அழகாக சொல்லியிருப்பார் உணர்வில்லாத இருதயம் என்னாகும் இருளடைந்து போகும் இருட்டு வந்து அதில் உட்கார்ந்து கொள்ளும் பாருங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயம் தேவனுடைய அன்பினாலும் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் வேத வசனத்தினாலும் இல்லையா நிரம்பணும்
ஏன்னா அப்படி நிரம்பலன்னு வைங்களேன் அங்கே ஒரு வெறுமை வந்துடும். ஏற்கனவே நமக்குள்ள இருந்ததான பாவம் அல்லது பிசாசின் கிரிகள் எல்லாமே துரத்தப்பட்டாச்சு, பிசாசு போயாச்சு. ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஒரு புது சிருஷ்டி ஆயிட்டோம். புது சிருஷ்டியை ஆகின பின்பு நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்படணும், தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படணும், நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கணும், அவருடைய அபிஷேகத்தால் நிரம்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு எம்டினஸ் வந்துடும். இந்த எம்டினஸ்ஸை நம்ம விட 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 வெற்றிடத்தை விட்டுற 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 கடைசியாக அந்த வெற்றிடத்தில் மீண்டும் இருள் வந்து குடியிருக்க ஆரம்பித்து விடும். அதெல்லாம் ஜபத்தை விடக்கூடாது, அதனால தான் பைபிள் தியானத்தை விடக்கூடாது, அதனால தான் சகோதர ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. அப்போ இந்த உள்ளத்துக்குள்ள மீண்டும் இருள் வந்து விடும் பொழுது பிசாசு தன்னை விட பொல்லாத இன்னும் ஏழு பேரோடு வந்து வாசம் பண்ணும்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை என்ன ஆகிடுது, பின்னிலைமை என்ன ஆகிடுது, முன்னிலைமை விட கேழ்வுள்ளதாய் மாறிவிடுகிறது இல்லையா. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா எப்பொழுதும் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணுங்க. உணர்வுள்ளவங்களாக இருக்கணும், நல்லுணர்வு இருக்கணும் நமக்குள்ள, ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரை எப்போது நமக்கு முன்பாக வைத்துட்ருக்கணும். நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் சாய்ந்துட்டாலும் நம்ம உணர்த்தப்படணும். அதுக்கு நமக்கு சபை கூடுகை வேணும். நம்முடைய பாஸ்டர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாங்க இல்லையா, பைபிள் ரீடிங் இருக்கணும், வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாங்க இல்லையா, ஜபஜீவியம் இருக்கணும், ஜபத்தில் கர்த்தர் நம்ம கூட பேசுவாங்க இல்லையா, சகோதர ஐக்கியம் இருக்கணும், குடும்ப ஜபம் இருக்கணும். க்ளோரி டு காட். இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடக்கூடாது. தாவீது எவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன், அபிஷேகம் பெற்றவர் தானே. சாமுவேல் அவரை அபிஷேகித்திருந்தார்ல, ராஜாவின் அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்துச்சு இல்லையா, கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா. அவர் ஒரு தீர்க்கதரிசி, தாவீதே ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் இன்னொரு தீர்க்கதரிசி வந்து தன்னை உணர்த்தும் வரைக்கும் அவர் பாவத்தில் இருந்திருக்கிறார் பாருங்க, உணர்வில்லாமல் இருந்திருக்கிறார் பாருங்க. ரெண்டாவது இன்னொன்று, எப்போதும் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ரோமர் 1 தான் பவுல் அதையும் சொல்கிறாரு, தேவனை ஸ்தோத்தரிக்காத ஒரு இருதயம் கூட என்ன ஆகிடுதான், உணர்விழந்து போய் இருளடைந்து விடுகிறதா. ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பா செய்த நன்மைகளை நினச்சி 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 ஒரு நன்றி உள்ளத்தோடு துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், அமைதியாக இருக்கிற நேரத்துலலாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட், அப்பா ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. அவங்க அனுபவம்லாம் எவ்வளோ உன்னதமான அனுபவம் இல்லையா. சரி, நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது, வேலை இருக்குது, ஆனாலும் இருதயத்துக்குள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எனக்கு பிரயாணம் பண்ணும்போதும் சரி, சில முக்கியமான நேரங்கள்லையும் சரி, என் உள்ளத்துக்குள்ளே இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் சத்தம் கேட்டேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர். இந்த ஸ்தோத்திரமும் துதியும் நம்ம உள்ளத்தில் இருக்கும் வரைக்கும் அது வெற்றிடமாக முடியாது, நமக்குள்ள ஒரு வெற்றிடம் வர முடியாது. வெற்றிடம் வந்தால் தானே அங்கே இருள் வரும், இருள் வந்தால் தானே உணர்வை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அவரை நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய ரட்சகரும் நமக்கு தெரியும். ஆகையினால ரட்சிப்பை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய நம்ம மேலே வைத்திருக்கிற இரக்கத்தையும் கருணையும் நினைத்து எப்போதும் தேவனை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இந்த பாட்டை நான் ஏன் பாடுறேன்னு தெரியுமா, இந்த நேரத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் எங்கள் அப்பா என்னுடைய சகோதரன் நாங்கள் 3 உட்காந்து நிறைய காரியம் பேசிக்கிட்டு இருந்தோம். பொதுவாக அரசியல், தமிழ்நாட்டின் நிலைமை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அரை மணி நேரமாச்சு, 1/4 ஒரு மணி நேரமாச்சு. திடீர்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த பேச்சு உனக்கு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. இயேசுவையே துதி செய், என் உள்ளத்துக்குள்ளே இந்த பாடலை ஆவியானவரே பாட ஆரம்பித்து விட்டார்.
நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தே சுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். ரொம்ப நேரம் உலக பிரகாரமான காரியங்களை கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தெய்வீக உணர்வை இழந்து போக நேரிடும். தேவையற்ற காரியங்கள், பரியாசங்கள், தேவையற்ற சம்பாஷணைகள். பாருங்கள், பைபிளில் போட்டிருக்கு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. எதையாவது ஒன்றை பேசிக்கிட்டு இருப்போம், காட்ஸ் ப்ரெசன்ஸை இழந்துருவோம். யாரையாவது பற்றி பேசிக்கிட்டு இருப்போம், அது பரியாசமாக மாறும், கேலியாக மாறும், கிண்டலாக மாறும், கடைசியில் காட்ஸ் ப்ரெசன்ஸை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகையினால் எதை எப்போ பேசினாலும் கர்த்தரை பற்றியே பேசலாமே, அவரையே புகழ்ந்து பேசலாமே. கிறிஸ்தே சுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். சங்கீதம் 51, தாவீதின் சங்கீதம். தாவீது தன் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்ட போது பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்தை ஒரே வார்த்தையில் தொகுப்பார் அவங்கக்கிட்ட சொல்லணும்னா, தாவீது ஒரு புது மனிதனாக வாழ விரும்புகிறார், ஒரு புது மனிதனாக தேவன் தன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நான் வாசிக்கிற வசனத்தை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதன் சரியான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் வந்துடும். தாவீது என்ன சொல்கிறாரு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என்ன சொல்ல வரார்னா, என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு அவர் சொல்ல வரல. நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க, என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல வரல. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை சுத்திகரியும்னு சொல்ல வர்றார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னை சுத்திகரியும் அப்படின்னா என்னை நீர் புது மனுஷனாகவே மாற்றிவிடும், என்னை ஒரு புது சிருஷ்டியாகவே மாற்றிவிடும். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, பின்னால் சொல்கிறார் பாருங்கள். 5வது வசனத்தில், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்பா, எனக்கு பேசிக்காகவே துர்க்குணம் என்னோட கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தின் இந்த மாம்சத்தின்படி நான் பிறந்ததுனால இந்த துர்க்குணம், அந்த ஆதாமினுடைய மீறுதல்கள் எனக்குள்ள ஜெனிட்டிக்காக இருக்கு, எனக்குள்ள அது இருக்கு. நான் துர்க்குணத்தில் தான் உருவானேன். ஆனாலும் நீரோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். பாருங்க, மன்னிப்பு கேட்பது வேறு, தன்னை முழுவதுமாய் சுத்திகரிக்க ஒருவன் ஜெபிப்பது வேறு. அவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு பரிசுத்தத்தை வாங்கிக்கிறார் பாருங்க, நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன்ப்பா, என்னை சுத்தம் பண்ணியிருக்கப்பா, என்னை சுத்திகரிச்சிருங்கப்பா. ரெண்டு அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது ஆழமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, அப்போ நான் எப்படி மாறுவேன்னா உறைந்த மழையைப் போல வெள்ளையாக மாறிடுவேன், பரிசுத்தம் உள்ளவன் நான் மாறிடுவேன் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10வது வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். என்ன அர்த்தம் அது, சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும்னா என் இருதயத்தையே மாத்திருங்க அப்படிங்கிறாரு, என்னை புது சிருஷ்டியாக மாத்திருங்க அப்படிங்கிறாரு. க்ளோரி டு காட். அப்போ பாவத்தை மாத்திரம் வெறுக்கலைங்க, அந்த பாவ சுபாவத்தையே தாவீது வெறுக்கிறத பார்க்குறோம். க்ளோரி டு காட். நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கள், பைபிள் 4வது அகமத்தில் ரொம்ப அழகப்பட்டிருக்கு. தாவீது இந்த பாவத்தை அதன் பின்பு செய்யவில்லை, அவர் சுத்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. பாவத்தை மாத்திரம் போக்குவதல்ல, அந்த பாவ சுபாவத்தையே என்னை விட்டு அகற்றிவிடும். க்ளோரி டு காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம்
நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கிற்று. எப்படி ஒப்புரவாக்கிற்றுனா, நாம் செய்த பழைய அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையுமே அது நம்மை விட்டு கழுவி விட்டது. காரணம், நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். ஸோ தட் வாஸ் கால்ட் ஜஸ்டிஃபிகேஷன். அங்கே நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது. அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாயிட்டோம். கிறிஸ்து இயேசுவின் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ பாருங்க, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, அவருடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்படுகிறோம். எப்படின்னா, நம்முடைய சுபாவத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு அவர் உயிர்த்தெழுந்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிறார். க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இப்போ புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி புதிய மனிதனாக அந்த பூமியில் வாழ ஆரம்பிக்கிறான். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். தேவனுடைய சுபாவங்கள் அவனுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. எப்படி? அவனுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். தாவீது கர்த்தருடைய ஆவியானவரை குறித்த ஒரு தெளிந்த வெளிப்பாடு உள்ளவராக இருக்கிறார். என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அதற்கு முன்பு உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. அப்போ சுத்த இருதயத்தில் எனக்கு, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாமல் இரும். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார் பாருங்க, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்தருளும். ஹல்லேலூயா, என்னை தாங்கும்படி செய்தருளும். ஐ ஷுட் பி சேஞ்ச்ட், ஐ ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பாவத்தை செஞ்சுட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப போய் பாவத்தை செய்கிற வாழ்க்கை இல்லை. ஒரு புது சிருஷ்டி, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய இருதயம், பரிசுத்த ஆவியானவரால் தாங்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. நம்முடைய பலவீனத்தில் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஏன்? ஒரு புதிய மனுஷனாக இந்த பூமியில் வாழ்வதற்கு. அதான் ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவன் மறுபடியும் பிறந்த மனுஷனாயிருக்கிறார். எ பார்ன் அகெயின் மேன், எ பார்ன் அகெயின் வுமன். க்ளோரி டு காட். தொடர்ந்து தாவீது என்ன சொல்கிறார்னா, அப்படி நீர் என்னை மாற்றும்பொழுது நான் என்ன செய்வேன்னா, பாதகருக்கு உடைய வழிகளை அறிவிப்பேன். ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்கள், அந்த 13 வசனத்தில் பாருங்கள், அப்பொழுது பாதகருக்கு உடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறபடியினால் அதையே பாவிகளுக்கு அறிவிக்கிறான். அந்த சந்தோஷத்தை பெற்றிராத மற்றவர்களுக்கு அறிவிக்கிறான். அவர்கள் அதை கேட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புகிறார்கள். க்ளோரி டு காட். இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தியானத்தை இதோடு கூட முடித்து கொள்வோம். இதன் தொகுப்பு 3 காரியத்தை தியானம் பண்ணோம். 1, நம்ம எப்போதும் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு சபை கூடுகை நமக்கு அவசியம், ஜபம் அவசியம், வேத தியானம் அவசியம். 2, தாவீது நிறைவரமான ஒரு ஆவியை கேட்டார், சுத்தமான இருதயத்தை கேட்டார். பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரமல்ல, அந்த பாவ சுபாவத்திலிருந்தே தன்னை தேவன் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்தார். 3, அதன் பின்பு அவர் சொன்ன காரியம், நான் பாவிகளுக்கும் உடைய வழியை அறிவிப்பேன், பாதகருக்கும் உடைய வழியை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களோடு பேசிய உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீதின் சங்கீதத்தை நாங்கள் தியானம் செய்தோம். பாவம் செய்தும் சமூகத்தில் உணர்த்தப்பட்ட போது அவர் கதறி அழுது ஜெபித்தாரே, அதில் ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்க நீ எங்கள் கிருப கொடுத்தீங்கப்பா. தியானித்த தியானத்தின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம். சகல துதிகன மகிமை நாங்கள் உம்மை கேறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.